சிறு துளியெல்லாம் பெருங்கடல் ஆவதில்லை. சிறு துளி இல்லாமல் ஒருபோதும் பெருங்கடல் ஆகாது. இதை நான் சொல்லலைங்க, ஒரு பெரிய மனிதர் சொன்னார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கொங்கநாட்டு கடற்கிச்சன் பேசுகிறேன். வெல்கம் டு சீட் எபிசோட் 7, ஹவு டு கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாரஸ்யமான மனிதர்கள், சுவாரஸ்யமான தருணங்கள். ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம், 1980s. ஒரு அப்படி அன்னைக்கு விதைக்கப்பட்ட விதை இன்னைக்கு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு சின்ன யூனிட் இருக்குது. அந்த யூனிட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் டீம். அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் டிசைனிங்ஸும் அந்த டீம் தான் பண்ணுறாங்க. 1979 நினைக்கிறேன், ஒரு பெரிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின் டிசைனிங் ஒர்க் வந்து டே அண்ட் நைட் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே டென்ஷன், இவ்வளோ கஷ்டப்படுறோம். கடைசியில் அந்த எம்டி அப்ரூவல் பண்ணால் தான் அதை வந்து ஃபைனலாக ரிலே பண்ண முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த டே வந்துச்சு, அந்த எம்டியும் வராரு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மார்க்கெட்டிங் டிசைன்ஸ்லாம் பார்க்குறாரு, ஓகேன்னு கிராண்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகையில் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி. அப்பா ஓகே சொல்லிட்டாரு, நம்மளோட இத்தனை நாள் உழைப்பு வீணாகலின்னு சொல்லல. அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவர் முன்னாடி வந்து யாருமே பேச மாட்டாங்க, ஒரு பயம் கலந்த மரியாதைன்னு கூட சொல்லலாம். அப்போது அவர் திரும்பி நின்று, யாரோ என்னை கூப்பிட்டாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கல. அங்கே இருக்கிறவங்க, இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க, யாரும் கூப்பிடலைங்க. இல்லை யாரோ என்னை கூப்பிட்டாங்க, அவங்கள முன்னாடி கூப்பிடுங்கன்னு சொல்லல. கேஜிஎஃப் படம் பார்த்தா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த கூட்டத்துலேருந்து அந்த ஹீரோ அப்படி கையை தூக்கிட்டு வெளியே வருவார். அதே மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளேருந்து அவரும் வெளியே வந்தார். அன்னைக்கு விதைக்கப்பட்ட விதை இன்னைக்கு மிகப்பெரிய விருட்சமாக மாறி பல பேர்த்தோட வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். போகிறாரு, எம்டி பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, என்னப்பா எதுக்கு என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு தெரியும், கண்ட்ரிலேயே தி பெஸ்ட் மார்க்கெட்டிங் டிசைனிங் டீம்னா நம்மளோட டீம் தான். நம்ம ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளேருந்து நம்மளோட கம்பெனிக்கான மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறோம். ஏன் இதையவே ஒரு கம்பெனி ஆரம்பித்து நம்ம மற்ற கம்பெனிஸ்க்கு பண்ணால் என்ன, இது மூலிமா நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லல. அவர் ஒரே நிமிஷம் கூட யோசிக்காமல் ஒரு சின்ன சிரிப்போட, ஓகே அப்படியே பண்ணுவோம், நம்ம டீம் வந்து அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுவாங்க, அந்த டீமுக்கு நீ தான் ஹெட் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்த கம்பெனி தான் முத்ரா கம்யூனிகேஷன்ஸ். அதோட ஃபவுண்டர் ஏஜி கிருஷ்ணமூர்த்தி சார். முத்ரா கம்யூனிகேஷன் சொன்னால் நிறைய பேத்துக்கு பரிச்சயம் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க செஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் சொன்னால உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ லவ் யூ ரஸ்னா. வீட்டில் எத்தனை பேர் திருட்டுத்தனமாக ஃப்ரிட்ஜை திறந்து ரஸ்னா எடுத்து குடிச்சிருக்கீங்க? நான் நிறைய தடவை குடிச்சிருக்கேன். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் பண்ணின கம்பெனி தான் முத்ரா கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்குலாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க 200 to 250 crore rupees மேலே டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மிகப்பெரிய கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதோட ஃபவுண்டர் துருபாய் அம்பானி சார். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி பல ஐடியாஸும் பல கனவுகள் ட்ரீம்ஸும் இருக்கும். பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன தடுமாற்றமும் பயமும் இருக்கும். அந்த தடுமாற்றத்தையும் பயத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தைரியமாக முன்னோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு. காலமகள் பாதையிலே போடா கண்ணாப்போ, அங்கு காத்திருக்கும் வெற்றி உண்டு போடா கண்ணாப்போ, கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி. நானே என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடுமாற்றங்கள் பயம் இருந்துச்சு. அதை தூக்கி ஓரமாக வச்சங்கிட்ட தான் இன்றைக்கி 8 மாதமாக என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேனலை ரன்ல 1200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய சேனல் போயிட்டுருக்கு. தைரியமாக உங்களோட ஐடியாஸை விதைங்க, கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்து இல்லை. உங்களில் ஒரு உன்னன் கொங்கநாட்டு கடற்கஜன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாபாய்.